தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் ஒன்றிய பாஜக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க ஒன்றிய அரசிற்கு மனம் இல்லை என்றும் நல்ல குணமில்லை எனவும் சாடியுள்ளார். அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் முதல்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஊரக பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நல்லம்பள்ளி அருகே பாளையம்புதூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மனுக்கள் பெறும் முகாமை முதலமைச்சர் பார்வையிட்டார். குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் எனும் திருக்குறளின் அடையாளமாய் விளங்குகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், இந்த திட்டத்தில் இதுவரை பெறப்பட்ட 68,30,000 மனுக்களில் 66,25,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், அதில் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 72,438 மனுக்களுக்கு தீர்வு கிடைத்திருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் ஒன்றிய பாஜக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என கவலை தெரிவித்த முதலமைச்சர், மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கவும் ஒன்றிய அரசுக்கு மனமில்லை என சாடினார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைந்த பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். முன்னதாக தருமபுரி மாவட்டத்தில் 444,77,00,000 ரூபாய் செலவில் 621 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர், பல்வேறு துறைகளின் சார்பில் 2,637 பயனாளிகளுக்கு 56,04,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்திற்கு 7 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த நிகழ்ச்சி மூலம் அம்மாவட்ட மக்கள் விடுத்த கோரிக்கையை மேலும் 8 அறிவிப்புகளையும் செயல்படுத்திட ஆணையிட்டார். அதன்படி அரூர் அரசு மருத்துவமனை உட்கட்டமைப்பு மேம்பாடு, தருமபுரி வெண்ணாம்பட்டி சாலையில் புதிய ரயில் மேம்பாலம், அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்துதல், பஞ்சப்பள்ளி ராஜபாளையம் அணைக்கட்டுகள் புனரமைப்பு, ராகி, சாமை, வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளது. இது தவிர தீர்த்தமலை துணை வேளாண்மை விரிவாக்க மையம், பாளையம்புதூர் பள்ளி புதுப்பிப்பு, சமுதாய கூடங்கள், குழந்தைகள் மையங்களுக்கு புதிய கட்டடம், பறையப்பட்டி கணபதிப்பட்டி தார்சாலை புதுப்பிப்பு, வரட்டாறு ஓடை குறுக்கே புதிய பாலம் உள்ளிட்டவையும் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் சிட்லிங் ஊராட்சியில் காற்றாற்று பாலம், பறையம்பட்டி புதூர் மற்றும் பாளையம்புதூர் ஊராட்சிகளில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.